இருக்கின்ற உறவு நிலை இத்தனையும் மீறித்தான் பெண்கள் தங்களுடைய வழிகளை சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது. அப்படி பார்க்கும் பொழுது மிக அவசியமான ஒரு விஷயத்தை வலிமையான திரைப்பட ஊடகம் என்கின்ற ஒரு ஊடகத்தின் மூலமாக மாணவர்கள் இங்கே செய்திருப்பது திருப்திகரமான ஒரு விஷயம். இது மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்று சொல்லவே முடியாது. மனநிறைவை தருகின்ற விஷயம். இதிலே புரோட்டகானிஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த எரித்து கொல்லப்படுகின்ற அண்ணனாக சார்லஸ் பிரபு என்னுடைய நண்பர் என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட 15 வருடங்கள் இவரும் நானும் அரங்கம் என்று சொல்லப்படுகின்ற மேடை நாடகங்களில் ஒன்றாக பணியாற்றி இருக்கின்றோம். போத் ஆஃப் அஸ் வி ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் தியேட்டர். என்னுடைய நாடகங்களில் பலவற்றில் அவர் பார்வையாளராக பங்கேற்றிருக்கின்றார். மிக சமீபத்திலே போன வருடம் நான் நடித்து அரங்கேற்றப்படாமல் இருக்கின்ற லேடி மெக்பத் என்கின்ற நாடகத்திலே நடந்த ஒத்திகையின் பொழுது கூட அவர் கூட இருந்தார். மிக நன்றாக அறிவேன். அவரை இங்கே இந்த கதாபாத்திரத்திலே பார்ப்பது எனக்கு ஒரு இனிதான அதிர்ச்சியாக இருந்தது. அவருக்கு, அவருடைய தம்பிக்கு மற்றும் இந்த குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள். இசை இயக்குனர் என்று ஒரு இளைஞரை எனக்கு அறிமுகப்படுத்தினார்கள். இந்த படத்திலே அவர் பணியாற்றியிருப்பது மிகுந்த பெருமைக்குரிய ஒரு விஷயம் என்றாலும் பண்ணையாரம் பத்மினியும் படத்திற்கான மியூசிக் டைரக்டர். ஓ சரி, இது நீங்க அது நீங்க பண்ணதுங்களா? ஓ வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இது உங்களுடைய இவர் பண்ணையாரம் பத்மினியும் படத்தில் இருக்கிற உனக்காக பிறந்தேனே எனது அழகா பாட்டு தான் என்னுடைய காலர் டியூன். இப்போ நீங்க வேணா செக் பண்ணி கேட்டுக்கலாம். மிக சமீபத்திலே நான் அது நீங்க அபிஷியலா வெளியிடுறதுக்கு முன்னாலே இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். என்னுடைய எல்லா காலர் டியூன்ஸுமே அப்பாவை பத்தியதாகத்தான் இருக்கும். இதுவரைக்கும் என்னுடைய தந்தை நினைவாக இதுவரையிலும் நான் என்னுடைய அந்த காலர் டியூன்ஸை மாற்றியதே கிடையாது. முதன் முதலாக இந்த பாடல் என்னை அந்த அளவிற்கு ஒரு எளிமையான கிராமத்து பெண்ணினுடைய காதலை அவ்வளவு அழகாக சொல்லியிருந்தார். தினமும் ஒரு 3-4 முறை கேட்ட அந்த பாடல் அந்த இளைஞரை இந்த மேடையிலே பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ரம்மி படத்தினுடைய மிகுந்த மகிழ்ச்சி. நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் தரக்கூடிய இளைஞர்கள் இவர்கள் அனைவரும். இதுகாரும் இப்படித்தான் என்று இருந்த வரையறைகளை எல்லாம் தூக்கி போட்டு மூடர்கூடம், புலிவால், மார்க்கெட்ல வச்சு அந்த படம் இப்ப ரீசெண்டா வந்திருக்குங்களே, கோலிசோடா, இப்படி பார்க்கவே இந்த இளைஞர்கள் இவ்வளவு காலம் எங்கே இருந்தார்கள், இவர்கள் அனைவரும் வரவேண்டுமே என்று பார்க்கும் பொழுதே சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கின்ற ஒரு கூட்டம். அதோடு தம்பி பிரபு சேர்ந்து எங்கள் குறித்த வழியை, பொதுவாக பெண்கள் நாங்கள், நீங்கள் ஆண்கள் எங்களை அம்மா தாயே என்று பூஜிக்கவும் வேண்டாம், கால் மிதியடியாக தூக்கி எறியவும் வேண்டாம், தோழியாக ஒரு மனுஷியாக எங்களை புரிந்து கொண்டு கூட அழைத்து சென்றால் போதும் என்பதுதான் ஒரு சராசரி பெண்ணின். ஏனென்றால் நாங்கள் பெண்களாகிய நாங்கள் இன்றைக்கு நீங்கள் சொல்லலாம் பெண்களும் ஏமாற்றுகிறார்கள் என்று, நான் அதை மறுக்கவில்லை. அந்த லூம் என்பது முக்கியம். ஆண்களும் ஏமாற்றுகிறார்கள், பெண்களும் ஏமாற்றுகிறார்கள். இதிலே நீ குறைய நான் கூட என்று சொல்வதற்கு எதுவும் கிடையாது. ஆனால் ஏமாற்றப்படுவதனுடைய அடையாளங்களை வெளிப்படையாக தாங்குவது பெண்ணினுடைய உடல்தான். ஆணுக்கு பிரசவமோ பிரசவ தழும்புகளோ அல்லது அவனுடைய உடலில் மாற்றங்களோ வெளிப்படையாக தெரிவது கிடையாது. ஒரு பெண் மண் புணரப்படும் பொழுது, அவளுடைய சம்மதம் இல்லாமல் உடல் கையாளப்படும் பொழுது, அதற்கான வெளிப்படையான அடையாளங்களை அவள் சுமந்து இருக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதால் பெண்கள் ஏமாற்றினாலும் கொஞ்சம் கூடுதல் இரக்கத்தோடு அவர்களிடம் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மனநிறைவை தருகின்ற இந்த நிகழ்ச்சியிலே இந்த மேடையை என்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய திரு திருநாவுக்கரசரை பற்றியும் ஓரிரு வார்த்தைகள் சொல்ல வேண்டும். எங்களுடைய குடும்பத்திற்கு, குறிப்பாக என்னுடைய தந்தையின் காலத்திலிருந்து எங்களுடைய குடும்பத்திற்கு, குடும்பத்தில் ஒருவராக மிக நெருங்கிய உறவினர் அவர். மிக கண்ணியமானதொரு மனிதராக நான் எப்பொழுதும் அவரை பார்த்து மதித்து வந்திருக்கின்றேன். அவரோடு இந்த மேடையிலே அமர்ந்து பகிர்ந்து கொண்டிருப்பது எனக்கு மகிழ்ச்சி. முன்பாக பேசி சென்ற
சகோதரர் கலைப்புனை தானு அவர்கள் எனக்கு பலமுறை உதவிகள் செய்திருக்கின்றார். குறிப்பாக நாங்கள் நாடகங்கள் போடும் பொழுது முதல் உண்டியலை ஏந்தி அவரிடம்தான் சென்று கேட்போம். மரப்பாச்சி என்கின்ற குழுமத்தில் ஈழத்தமிழர்களது துயரங்களை சொல்லுகின்ற குறிஞ்சிப்பாட்டு என்கின்ற ஒரு நாடகத்தை நாங்கள் 2004 நடத்திய பொழுது அந்த நாடகத்திற்கான ஒத்திகைக்கான இடம் அதற்கான இதர செலவுகள் என்று நாங்கள் கல்லூரி பேராசிரியர்களாக சேர்ந்து செய்வதால் நிதி திரட்டுவது எங்களுக்கு எப்பொழுதும் சிரமம். ஆனால் முதன் முதலாக முதல் உதவியை எப்பொழுதும் தந்து எங்களை ஊக்கப்படுத்துகின்ற ஒரு போராளி அவர். அவருக்கும் என்னுடைய வணக்கம். மேடையில் இருக்கின்ற அனைவரை குறித்தும் எனக்கு அவ்வளவாக தெரியாவிட்டாலும் சமூகத்தின் மீது அக்கறையும் இந்த இளைஞர்கள் மீது பிடிப்பும் நம்பிக்கையும் கொண்டவர்கள் அத்தனை பேரும் இங்கே இருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து பிரபுவை, பிரபு அண்ட் டீம் வாழ்த்துவதில் நான் மிக மகிழ்கின்றேன். சாதாரணமா 30 அறந்தாங்கி தொகுதியில எம்எல்ஏவா தொடர்ந்து இருந்திருக்காங்க. நான் அறந்தாங்கன்னு மாறு தட்டி சொல்லுவேன், ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு அரசர் இருக்கிறாருங்க. என் அழைப்பேற்று வந்த தலைவர் அவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து வந்து கலைப்புலி தானு சார், எஸ் தானு சார் இருக்காங்க. அவர் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்ட வந்து நான் இது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு பெரிய விஐபி ஒருத்தவங்களை பார்த்தேன், அதே மாதிரி இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்ல போட்டிருந்தாங்க. அதுல வந்து எனக்கு தெரிஞ்ச ரெண்டு வெரைட்டி நான் அதில் கண்டுபிடிச்சேன். என்னன்னா, ஒன்னு அரசியல் இருக்கிறவங்க வந்து வேஸ்டி சட்டை கட்டுவாங்க, அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்ல அந்த ஷர்ட்ல வந்து ஒருத்தவங்க வந்து அந்த நூல் போல அந்த ஒரு ஃபுல்லா ஒயிட்டா இல்லாம ஒயிட்லயே வந்து கொஞ்சம் லைட்டா மங்களா இருக்கும், லேசா அந்த சல்லட மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அவரு சொன்னாரு, இந்த சட்டையை பார்த்து என்னடா தம்பி நினைக்கிற அப்படின்னு. நான் அப்ப சொன்னேன், பெரிய நீங்க பெரிய ஆளு சார், நீங்க பெரிய விஐபிங்க, பெரிய பணக்காரர் அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, நான் பாக்குறதுக்கு தான் வெளியில பெரிய ஆளு, ஆனா நான் பெரிய ஆளுக்கு வர்றதுக்கான கஷ்டத்தை யாருமே அடைஞ்சிருக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு அப்படின்னாரு. அதே போல இது எஸ் தானு சாரு, நான் போய் கை கட்டி நின்ன யதார்த்தமா பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கை நின்று அப்படின்னா, தம்பி கையை கீழே இருக்கடா அப்படின்னாரு. நீ போராளி, யாரு கை கட்டி நிக்க கூடாது அப்படின்னு. அவர் உடையானது எவ்வாறு வெள்ளை பூண்டு இருக்கிறது, அவர் உள்ளமும் வெள்ளையானது, அதில் அழுக்கு என்ற ஒரு இடத்திற்கு இடமில்லை. என் அழைப்பு ஏற்று வந்த கலைப்புலி தானு சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அட்வொகேட் மோகன்தாஸ் சார், அவர் போனோடனே நான் சொன்னேன், சார் எனக்கு நீங்க ஒரு அட்வொகேட் எனக்கு என்னைக்கு ஆனாலும் தேவைப்படும் சார், ஏதாச்சும் தெரியுது ஏதாச்சும் பிரச்சனை மாட்டேங்கிறேன், எனக்கு எல்லாம் யாருமே பேக்ரவுண்ட் இல்லை, நீங்க தேவைப்படும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். தமிழ் என்ன ஃபீல்டில் இருக்கு அப்படின்னு, அந்த மாதிரி தருண் கோபி சார்ட்ட அசண்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி ஓகே தம்பி, நீ இந்த இதை பண்ணு, உனக்கு அடுத்து நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லி சொன்னார். சாரு பண்ணுறாங்க பண்ணாதுங்கிற வந்து அப்பாற்பட்டு அந்த உள்ள இருக்கு பார்த்தீங்களா, நல்ல உள்ளம். நான் தம்பி தமிழ் வந்திருந்தான் அவனுக்கு கூட தெரியும், நீ எதுவும் கவலைப்படாத நான் இருக்கிறேன் உனக்கு அப்படின்னாரு. அந்த உள்ளமே இன்னைக்கு எனக்கு ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்குது. அவரே நான் வருக வருக என் அன்பு வரவேற்கிறேன். தமிழச்சி தங்க பாண்டியன், தமிழச்சிங்கிற நேமுலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க எக்ஸாம்பிளுக்கு வேணுமா நான் மேமோட நம்பர் தர்றேன், அவங்க உள்ளத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறோம்னா அவங்களுடைய நேம் அவங்களுடைய நம்பர் நான் தர்றேன். நீங்க என்ன பண்றீங்க, மேம் நான் அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடத்துறேன், நீங்க கண்டிப்பா வரணும் மேம் அப்படின்னு நீங்க கால் பண்ணுங்க இல்லை மெசேஜ் பண்ணீங்கன்னா, அவங்க ஏதோ ஃப்ரெண்ட்லியா அந்த ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பிக்கிறோம்ல, கண்டிப்பா பிரபு நான் ஷியூரா வந்துடும் பிரபு, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க பிரபு அப்படின்னு என்கிட்ட சேட் பண்றாங்க. அதை நினைச்சு சத்தியமா சொல்றேன், நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், இப்படியெல்லாம் இருக்கிறாங்களே அப்படின்னு. ஏன்னா அப்பதான் நினைச்சேன், வந்து கலைப்புலி தானு சார் சொன்னாங்க ஒரு வார்த்தை, அருமையான ஒரு வார்த்தை சொன்னாரு. நான் ஒரு விஐபி கூப்பிட்டுருந்தேன், அப்போ சொன்னாரு அழுக்குப்பட்டுச்சுன்னா முன்னேற முடியாது அதன் பி அப்படின்னாரு. ஆனா இங்க வந்திருக்கவங்க எல்லாருமே சத்தியமா சொன்னாங்க, எனக்கு ஒரு நல்லவனுக்கா எல்லாரும் அமைஞ்சிருக்காங்க, நல்லவங்கெல்லாம் அமைஞ்சிருக்காங்க, ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. அவ்வளவு ஒரு இன்னைக்கு மாநாட்டில் திருச்சியில இருந்தாங்க எனக்காக, மேம் வந்து இன்னைக்கு உள்ள மாநாடு கேன்சல் பண்ணி எனக்காக வந்திருக்காங்க, அவங்களுக்காக நான் ரொம்ப மனசார நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வழக்கறிஞர் புரட்சி கவிதாசன் சார் இருக்கிறார் வந்து புதுக்கோட்டை தான், அவர்கிட்ட போய் முதல்ல சொன்னேன், சார் நீங்களாம் வரணும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்ன தம்பி என்ன படம் இதை பற்றி பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்டார். கேட்டுனா அப்போ நான் அப்போயில பேசல எனக்கு, சரி என்னமோ நம்மகிட்ட ஏதோ
பெரிய ஆலோசனை மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு அந்த நேரத்தில் ஃபீல் பண்ணிட்டு வந்தேன். வந்து அதுக்கப்புறம் நான் கால் பண்ணி பேசினேன். அவர் என்னமோ சார் வந்து தம்பி அண்ணன் மாதிரி பழக ஆரம்பித்தார். பேசையில் சொன்னது கண்டிப்பாக நான் வந்து வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. முந்தா நேற்று வெள்ளிக்கிழமை நேற்று புதுக்கோட்டைக்கு போகிறாரு. நேற்று இருந்துட்டு இன்னைக்கு கிளம்பி வந்துட்டாங்க புதுக்கோட்டை எனக்காக. அவருக்காக நான் மனமார்ந்த நன்றியை அவருக்கு சாருக்காக தெரிவித்துக்கொள்கிறேன். அப்புறம் இயக்குனர் இளவரசு ஆக்டர் இளவரசு சார் வந்து எனக்காக இப்போ கோயம்புத்தூர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்காரு. ஏழை காலுக்கு ஃப்ளைட் இறங்கணும்னு நேராக இங்கே வரணும்னு இருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இயக்குனர் பாலகிருஷ்ணன் அண்ணன், அவர் ரம்மி படத்தோட இயக்குனர். அப்போ ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசினேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அண்ணன் வந்து வந்ததில்லை. ஏன்னா அவர் புதுக்கோட்டை மாவட்டம். ஏன்னா புதுக்கோட்டையாக எனக்கு நான் ஃபோன் பண்ணி சும்மா கால் பண்ணால் தம்பி எந்த ஊருங்க தம்பி நீங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் வந்து புதுக்கோட்டைனே புதுக்கோட்டை பக்கம் அறந்தாங்கி அறந்தாங்கி பக்கம் அவடையர்கள் இப்படியே நானும் உங்கள் ஊர் தான் தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவரையும் நான் வருகை வருகை நான் அன்போடு வரவேற்கின்றேன். அப்புறம் எஸ் ஆறுமுகம் தயாரிப்பாளர் எஸ்எஸ்வி என்டர்பிரைசஸ் அவரை சார்ந்தா இருக்காரு. அவர் சொன்னார், தம்பி நான் உனக்கு நாளைக்கே வந்து நான் ஸ்டேஜில் உனக்கு நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன், ப்ரொடியூஸ் பண்ணேன். 70% நான் உனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறேன், 20% வந்து நீ கூட்டுவா. ஏன்னா நான் நாளைக்கு உனக்கு புதுசாக போட்டு நான் மாட்டிக்கிறக்கூடாதுல்ல அப்படின்னாரு. உடனே நாளைக்கே நான் வந்து உனக்கு ஷூட்டிங் வச்சுக்கிடுவேன் அப்படின்னு மனசார சொன்னார். அவரும் புதுக்கோட்டை. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் ஊருக்காக சொல்ல வரல. நான் ஏதாவது நீங்களாம் வரணும் அப்படின்னு நான் அப்ரோச் பண்ணல. அவங்கெல்லாம் வந்து ஒரு சரௌண்டிங்காக எல்லாரும் அமைகிறாங்க. அதை நினச்சி எனக்கு அதை கடவுளாக கொடுத்த இதாக என்னன்னு தெரியலை. நேரடியாக போய் பேச இல்லை தான் எனக்கு தெரியுது சார். நீங்கள் புதுக்கோட்டை நான் அறந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அவரையும் நான் அன்போடு வரவேற்கின்றேன். இசையமைப்பாளர் ஜஸ்டின் பிரபாகரன் பார்க்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்கிறார் பாருங்கள். பண்ணையாரம் பத்மினியோட இசையமைப்பாளர். மிக அருமையான ஒரு சாங்கை வந்து அண்ணன் இருக்கார். அவருக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து